கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு மனிதருக்கு ஆன்மீக பிராப்தம், அதாவது கடவுள் அருள் அல்லது இறை புரிதல் அப்படின்றது தேடியிருந்தா, விதிக்கப்பட்டதா, ரெண்டும் எதையும் நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது, ரெண்டையுமே அவாய்ட் பண்ண முடியாது. தேடணுன்ற எண்ணம் வரதுக்கு காரணமே விதிக்கப்பட்டதுனால்தான். தேடணுன்ற எண்ணம் யாருக்கு வரும், விதிக்கப்பட்டிருந்தபடி தேடணுன்ற எண்ணம் வராது. தேடணும் அப்படின்ற எண்ணம் மற்றவர்களிருந்து வந்தாலும் கூட விதிக்கப்படனா அது கிடைக்காது, விதிக்கப்படனா அது கிடைக்காது. அதனால தான் கடவுளை அடைஞ்சவங்கலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, அவன் அருளாலே வந்தால். அப்போ நாங்க எனக்கு எது உண்மை எது வேணும்ன்றத நான் என்ன பண்ணணும்னா கேட்கணும், வாழ்க்கையில எல்லாம் ஈஸி, ஆம்பளை பொம்பளை வீடு வசதி வண்டி இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. ஈஸி சும்மா பொருள் அச்சோட சொந்த கஷ்டப்படுறீங்கன்னா நீங்க எங்கேயும் முட்டாதனமா இருக்கீங்க. நீ வந்துட்டு சொல்ற அப்படிலாம் கிடையாது, அதுக்கெல்லாம் நான் சொல்கிறேன்னா கிடையாது, கஷ்டமே இல்லை. சும்மா ஐடிஐவில் போயிட்டீங்கன்னா 7000 ரூபாய் சம்பளம் இருக்குது. 10th ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஆஃபீஸர் வேலை கிடைக்கல, உட்காந்து தான் கிடைக்கல, 10 வயசு தான் இருக்குது. ஆனால் ஆன்மீகம் அல்லது கடவுள் கிடைக்கிறதுக்கெல்லாம் கிடையாது, எங்கே வந்து யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. எதிரே தான் ஆன்மீகம் இருக்கும், ஆனால் நீ எங்கேயும் தேர்ந்துப்பேன், ஏன்னா உன் கண்கள் என்ன பண்ணாது, திறக்கப்படாது. அப்போ கடவுள் அருள் இருந்தால் எங்கே வேணாலும் நீங்கள் ஆன்மீகத்தை அறிஞ்சிடலாம். அப்போ எனக்கு பிராப்தம் இருந்ததோ விதிக்கப்பட்டிருந்ததோ இல்லையோ, எனக்கு நீ வேணும், கடவுள் வேணும் அப்படின்னு கேட்கணும். இந்த கேட்குற அறிவை கொடுக்கறது குரு, அதனால தான் குரு விசேஷமாயிடுறாங்க. எதுக்குடா மூணாவது அவர் விசேஷமாயிடுறான்னா, நல்லா குடுற மாதிரி நடந்துருக்கிற வாழ்க்கையில் எவ்வளோ இது இல்லை, இன்னும் வயசு 30 ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்குற நண்பர்கிறானே, அவன் யார் அவன் உனக்கு கேட்குறல்ல, உனக்கு இன்று கூட பண்ணுவான், நான் வச்சு 30 வயசு ஒன்றது வேலைக்கு ஆகலையா நீ அப்படின்னு கேட்குறான்னா, அது எப்படி கேட்கறான், அவனுக்கு பொறுப்பு அப்படிதானே. அப்படி ஒரு கேள்வி நம்ம கேட்டவே தான் நமக்கு என்ன ஆகுது, எதாவது ஒன்றும் புரியுது. இல்லை இப்போ கல்யாணம் பண்ணினா பிள்ளை எப்படா பிறக்கும், ஆமாம் அதுக்கு 20 நீ கல்யாணம் பண்ணா தாத்தாவா அப்பாவான்னு கேட்பாங்க, கேட்பாங்களா எதுவும் பண்ணாங்களா. இப்பெல்லாம் யார் இவங்கெல்லாம், இவங்கெல்லாம் குருக்கள் தான். குருன்னா தனியாக கொண்டை வச்சுருக்கணும், ஸ்கூல் போட்டுருக்கணும், அப்படிலாம் குருக்கள் முன்னேறி கிடையாது. அப்போ உங்கள் நண்பர் கூட உங்களுக்கு என்ன வாங்க வழிகாட்டியாக இருந்து உங்கள் கேள்வி கேட்கும்போது நீங்கள் ஒரு இதோ அதில் யோசிக்க ஆரம்பிங்களே, படிச்சு நிற்கும்ல. இந்த கேள்விகளை கேட்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் சுற்றி உங்களுக்கு ஏற்படும். எப்போ நீங்கள் பக்தி உள்ளவரா உண்மை உள்ளவரா சரியானவரா நீங்கள் இருந்தீங்கன்னா, அப்போ ஆன்மீக பிராப்தத்துக்கு அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்வி தான். ஆன்மீக பிராப்தத்துக்கு அடிப்படை கேள்வின்னா, அடிப்படையான ஒரு இது நான் பிராப்தம் வரணும் ஒரு முடிச்சிருக்குன்னா, விதிக்கப்பட்டது அல்லது கொடுக்கப்பட்டது இருந்தாலும் கேள்வி எழுப்புற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கணும். இல்லை யாருன்னா கேள்வி எழுப்பணும், அதெல்லாம் பண்ணலாம், ஒத்துக்கணும். அப்படி ஒரு ஆள் ஒத்துக்க முடியாம தான் நம்ம இந்த பாதிப்பு நமக்கு. நம்ம கேள்வி எழுப்பணும், அவர் என்ன பண்ண முடியல, கேள்வியை ஒத்துக்க முடியல. காரணம்னா அவருக்கு பிராப்தம் இல்லை, பிராப்தம் இல்லாதவங்கள போய் கேள்வி கேட்டால் என்ன தான் ஆகும். நீங்கள் 2 வாட்டி 30 அவனை கேள்வி கேட்டீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி நாளாக தான் என்ன பண்ணுவார், ஒன்று உங்களை அவாய்ட் பண்ணுவார், இல்லை அவங்களை என்ன பண்ணுவார், திட்டுவார், நீ இதெல்லாம் என்ன பண்ணாத கேட்காதுன்னு சொல்லுவார். கரெக்ட் தானே, நல்ல நண்பராக தானே பண்ணாரு. மச்சி இல்லைடா இது மாதிரிடா, அக்காக்கிறாங்க கல்யாணம் பண்ணணும், இல்லை தங்கச்சிக்கிறாங்க கல்யாணம் பண்ணணும், செட்டில் ஆகலடா, சம்பளம் சரியாக இல்லடா, அந்த புள்ளிய வந்து வச்சிங்கன்னா அது போல ஊர் பண்ண கஷ்டமாக இருக்கும். அவர் தரப்பு நியாயத்தை என்ன பண்ணுவார், சொல்ல பார்ப்பார். அப்போ பிராப்தம் அது இது விதிக்கப்பட்டதுன்றதெல்லாம் கேள்வி தான், ஞானம் ஆனால் தான் கேள்வி ஞானம்னே சொன்னாங்க. ஞானத்துக்கு அடிப்படையே இதுதான், கேள்வி தான். நான் யார், நான் எதுக்கு வந்துருக்குறேன், நான் எப்படி வாழணுன்ற கேள்வி யாருக்கு இருக்கணும். அப்படி நீங்கள் எந்த கேள்வி கேட்குற மனநிலையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே. நீங்கள் இல்லாதவராக இருக்கவே முடியாது. நான் இது இல்லாமல் இருக்கிறேன் அது இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் இல்லாமல் இல்லை, கேள்வி இல்லாமல் இருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கார் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு கார் ஏன் இல்லைன்னு நீங்கள் கேட்கல,
ஒரு கேள்வி கேட்டா உங்களுக்கு என்ன இருக்கும் கார் இருக்கும் வீடு ஏன் இல்ல நீங்க என்ன பண்ணல கேட்கல ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு இல்ல ஏன் இல்லன்னு கேட்கல ரெண்டாவது கேள்வி கேட்டு ஒத்துக்கல உங்களுக்கு பதில் தெரியும் ஒத்துக்க மாட்டேன்றீங்க அதான் உங்க பிரச்சனையே இதனால எனக்கு இல்லைன்னா ஒத்துக்க முடியல உங்களால புரியுதா சொல்றேன் பிராப்தம் அல்லது விதிக்கப்பட்டது எப்போ ஒத்துக்கிற மனநிலை இருந்தா எனக்கு தெரியாது இந்த உலகத்திலேயே நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எதுனா எனக்கு தெரியாதுன்றது தான் நீங்க தெரிய வேண்டிய விஷயம் எது எனக்கு தெரியாது தெரியும் கடவுள் தெரிஞ்சுனா என்ன தெரியும் எனக்குன்னா எல்லாம் தெரியும் என் எல்லாம் யாரால இருந்தேன் நான் இப்படிதான் கேட்டேன் என் வாழ்க்கையில் என்னால் எல்லாம் முடியும் போலீஸு மட்டை மசூதி எல்லாம் நாம நம்பல போட்டு அதெல்லாம் கிடையாது ஒத்தைக்கு உள்ள இருக்கிற முடியல வெளியில் அது உள்ள முடியும் பூகம்பம் வைக்க முடியும் அதிசயம் என்ன அதானே அப்படி ஜூம்பும் பண்ணி எல்லாம் பண்ணவே என்ன என்ன பண்ண அது எனக்கு தேவையில்லை நான் வெளியிடணும் அவ்வளோதான் அறிந்தானே அப்படி நீங்க பிளைண்டா கேட்கலாம் எல்லாம் கிடைக்கும் சரியா